ஒரு விடயம் நிகழும்போது அதை அரசியலாக்கி ஆடு நனைவு என்று ஓனாய் அழுகின்ற கதையாக சிலர் பாராளுமன்றத்தில் வீரவசனம் பேசுவதை நான் அவதானித்திருக்கின்றேன். அவர்களை வீரவசனங்களை சந்தர்ப்பவாத அரசியல் என்று வேறில்லை. அவரை வந்து யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய அந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் தங்களுடைய தந்தையர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. உங்க எல்லாருமே எங்களுடைய யூடியூப் சேனல்ல சந்திக்கிறத நினைச்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் பேசணும். நேத்து வந்து பேசல, ஏன் பேசல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய ஒர்க் காரணமாக எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். நேத்துக்கு ஒரு 8 மணில இருந்து 9 மணி வர காட்டிலும் பாத்தீங்கன்னா, அந்த டைம் கேப்ல சோசியல் மீடியாஸ்ல ஒரு சில ஆப் வந்து இருக்கல, வாட்ஸ்அப் இருக்கல, இன்ஸ்டா இருக்கல, ஃபேஸ்புக் இருக்கல, ஒரு 6 மணிக்கு ஆளத்துக்கு அப்புறம் தான் அது திரும்ப வந்தது. இது தெரியாம நம்மளுடைய ஆக்கள் என்ன பண்ணாங்கன்னா, டயலாக் நெட்ஒர்க்குக்கு செம்ம ஏச்சு, அவன் இதெல்லாம் பண்ணிட்டான், அவனாலதான் எல்லாமே, அவன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தாக்கா, கடைசியில பார்த்தாக்கா மெயின் ஸ்விட்சே வந்து அங்கே ஆஃப் ஆயிருச்சு. ஸோ ஃபேஸ்புக் நிறுவனத்தோட நிறுவனர் மார்க் சக்கர்பர்க் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஃபேஸ்புக் சர்வரில் வாட்ஸ்அப் சர்வரில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு தடங்களுக்கு உள்ளாகி இருந்தது. அதாவது 2019 பிறகு வேர்ல்ட் வைடாக நடந்த மிகப்பெரிய ஒரு தடங்கள் இதுதான். ஏன்னா யார்கிட்டயுமே இல்ல, எந்த நாட்டிலுமே இருக்கல, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தது. இதுக்கு இடையில அவருக்கு 6 to 7 million அமெரிக்க டாலர்கள் நஷ்டமாக இருந்ததாக ஒரு செய்தி வந்திருந்தது. இதெல்லாம் நம்மளுடைய ஆக்களை பார்க்கும்பொழுது, மக்கள் பார்க்கும்போது எவ்வளவு வந்து சோசியல் மீடியாவோட அட்டாச் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நேத்து நடந்த அந்த விஷயத்துல இருந்து தெரியுது. இப்போ நார்மலி நம்ம வந்து நார்மல் டெக்ஸ்ட் அனுப்புறது கிடையாது, மெசேஜஸ் அனுப்புறது கிடையாது. வாட்ஸ்அப் அப்படிங்கிறது அன்றாட மக்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு பார்ட்டாக போயிருச்சு. ஸோ மக்களுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த சோசியல் மீடியா மூலமாக பார்க்க கிடைக்குது. ஸோ இதுதான், ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது இல்லைன்னா இருக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. மீம் கிரியேட்டர்ஸோடைய மீம்ஸை பார்க்கும்பொழுது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா இது வந்து இல்லாமல் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபனியாக இருந்தது, சீரியஸாக இருந்தது, நல்லா இருந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். இப்படி இருக்கும்பொழுது நேத்துக்கும் இன்னைக்கு பாராளுமன்ற அமர்வுகள் நடந்தது. நேத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. என்னன்னா, நிறைய பேர் நேற்று பார்த்துருப்பீங்க, அதை நம்ம திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, எது பேசு பொருளாக இருக்கோ அதை பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அது ஒரு ஒரு சின்ன டெக்னிக் தான், அது ஒரு சின்ன ஒரு நுட்பமான ஒரு விஷயம் தான். ஸோ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ரிஷார் பதியுதீன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, விசாரணைகளை வந்து ஏற்படுத்துங்க, சாட்சிகள் இல்லாட்டி அவரை விட்டுருங்க, அவரை வச்சு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்காதிங்க. இது ஒரு அவர் ஒரு மந்திரி அப்படிங்கிறதுக்காக நான் இங்க சொல்ல வரல. ஏன்னா இது பாராளுமன்றம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, இன்னைக்கு அவர் வரல. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்படி தொடர்ந்து இருக்கிறது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை, நம்மளுடைய அவைக்கும் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா அவர் உள்ளதா இருப்பாரு, அதனால அவரை இது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட லக்ஷ்மண் கிரியல் அவர்களும் இடையில எந்திரிச்சு அது சம்பந்தமா பேசியிருந்தாரு. இது நேத்து நடந்தது, நேத்து பெருசா எதுவும் போடுற மாதிரி எதுவும் நடக்கல, அதனால நாங்க போடல. அதுக்காக நீங்க வந்து எல்லாம் வந்து மைனஸா பேசினாதான், நெகட்டிவா பேசினாதான் போடுவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமா இருந்தா போடலாம் அப்படின்னு வந்து பேசலாம். இன்னைக்கு பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னாக்கா, பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் ஃபலீல் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அவருடைய டைமுக்கு பாத்தீங்கன்னா சபாநாயகர் சீட்ல அமர்ந்திருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமணிக்கம் அவர் தான். அது டைமிங்கோ தெரியல, அவர் வந்து உட்கார்ந்த உடனே இவர் வந்து பேசினாரு, கையில ஒரு பேப்பர் இருந்தது. அவர் அந்த பேப்பரை பார்த்து சீரியஸ்னஸா, நிஜமாவே சீரியஸ்னஸா வந்து அவர் பேசினாரு. பேசும்பொழுது இந்த ஆடு நனைதே அப்படின்னு ஓனாய் எழுதிச்சான், எங்களுடைய இனத்துக்காக மத்தவங்க பேசித்தான் வந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை, இனவாதத்தை வச்சு அரசியல் பேசாதீங்க, உங்களால நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. வாய்ப்பேச்சில் சொல்லிக்காட்டி அரசியல் செய்யும் கீழ்த்தரமான அரசியல்வாதியா மட்டும் இருக்காது, செயலும் செய்ய காட்டிக்கொண்டிருக்கின்ற அரசியல்வாதி என்பதை மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொண்டிருந்தேன். இதற்கு பல்வீனம் சேர்ந்து வாழும் எதோ கல்துறை மாவட்ட மக்களே பாவர்கள், தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்தில் நுழைந்து இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் வாயில் இணைய சமூகத்துக்கு சவாலாக அமையும் எந்த ஒரு விடயமானும் அதை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஒருபோதும் மறந்ததில்லை, அதற்காக ஒருபோதும் பின்னின்றதும் இல்லை, இனி வரும் காலங்களில் பின்னிக்க போவதும் இல்லை. இனவாதம் பேசியவர்கள் எவராயிருந்தாலும் அதற்குள் குரல் கொடுக்கின்றேன் என்ற பெயரில் அதை அரசியலாக்கி பாராளுமன்றத்தில் கத்தி பேசி என்னை ஒரு பேச்சாளராக காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை ஒருபோதும் இருந்ததில்லை. பேச்சாளன் என்ற பெயரெடுத்த நான் ஒரு பெரிய ஒரு தேசிய பற்றி உறுப்பினர் வரவில்லை. அதை விட எம்மை நோக்கி வரும் சவால்களை வென்றெடுத்த பாராளுமன்றம் பிரதித்ததில்லை. அதில் மட்டும் எனது கவனத்தை செலுத்துவேன். முக்கியமான எனது சமூகத்துக்கு சவாலாக எதுவும்
ஒரு விடயம் நிகழும்போது அதை அரசியலாக்கி ஆடு நனைவென்று ஓனாய் அழுகின்ற கதையாக சிலர் பாராளுமன்றத்தில் வீரவசனம் பேசுவதை நான் அவதானித்திருக்கின்றேன். அவர்களை வீரவசனங்களை சந்தர்ப்பவாத அரசியல் என்று வேறில்லை. இது நாடாண்ட உண்மை. இதனை சமூகம் நன்கு விளங்கி நடந்து கொள்ள வேண்டும். அவரை வந்து யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய அந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பேசும்பொழுது டைம் முடிஞ்சிருச்சு. அவரோட டைம் முடிஞ்ச உடனே இப்ப சாணக்கியன் அவர்கள் சொன்னார் என்னன்னா, அவங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. திரும்ப பேசினாரு, நான் வந்து இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, அவர்கள் வந்து இந்த நாட்டை எவ்வளவு சுபீட்சமா வச்சிருக்காரு, எவ்வளவு அபிவிருத்தி அடைய வச்சிருக்கா, அதெல்லாம் தெரியாம நம்ம வந்து இனவாதத்தை தூண்டிவிட்டு அடுத்தவங்க கதைக்கிறத கதைச்சு நம்ம எப்படி வந்து இந்த நாட்டுல வாழ முடியும், அந்த மாதிரியான ஆட்களுடைய கதைகளை வந்து நீங்க நம்பாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு வகையில் அவரின் அரசியல் பயணம், அரசியல் பிழைப்பு, இவ்வாறான பிரச்சனைகளை பேசுவதே தங்கியுள்ளது, இதுவே உண்மை. எனவே இனவாதத்தை பேசி பேசி அதை தமது அரசியல் பிழைப்பிற்கு ஆயமாக பயன்படுத்தி ஆளாக பார்க்கின்றனர். என்றென்றும் உதவியாக அது மேன்மை தங்கிய ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் எமக்கு பக்க பலமாக இருந்து வந்துள்ளனர். இனியும் இருப்பார்கள் என்பது எனக்கு எவ்வித சந்தேகம் இல்லை. உங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல இல்ல எனக்கு முஷாரப் எம்பி வந்து 2 நிமிஷம் கொடுத்திருக்காரு, அந்த நிமிஷத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்டினியூஸ் அவர் பேச ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்ச உடனே அடுத்ததா பேச இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டைமிங் கேட்டுட்டு இருந்தாங்க போல. அப்போ அவர் வந்து டைம் முடிஞ்சு போயிருச்சு. அதுக்கு இடையில டயானா காமகே அவங்க வந்து இடையில வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி அவர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் சொல்ல விரும்பல, நான் உங்களுக்கு வந்து இடக்கெட நான் போட்டு காமிக்கிறேன். என்னன்னா, முஸ்லீம்கள் இந்த நாட்டில் எப்படி இருக்காங்க, என்னன்னா முஸ்லீம்களை வந்து இப்போ நம்மளை வந்து குழப்பிட்டு இருக்காங்க சில பேர். இப்போ நம்ம நமக்காக நம்மளுடைய இனத்துக்காக சில பேர் எலும்பி பாராளுமன்றத்தை குழப்பிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ மொத்தத்தில் எனக்கு புரியுது அப்படின்னா, நாங்களும் பேச மாட்டோம், பேசுறவங்கள நாங்க விடைய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியுது. பட் அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் பரவாயில்ல, அவர் நல்லா வாசிச்சிருந்தாரு, நல்லா சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்மளுடைய சமுதாயமாகட்டும், தமிழ் பேசும் சமுதாயமாகட்டும், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஆசை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த யுத்த காலத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளை பத்தி பேசும்பொழுது இடையில ஒருத்தர் வந்து எந்திரிச்சு, நீங்க வந்து என்ன இது அந்த டைம்ல நடந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நடக்கிறத பேசுங்க, இந்த யுத்தம் நடந்து முடிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு, அப்போ நடந்ததெல்லாம் இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க, இது வந்து அன்சாட்ல வந்து சேர்த்துக்கொள்ளப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இடையில எந்திரிச்சு சொல்லியிருந்தாரு. கடந்த வெள்ளிக்கிழமை October 1st சர்வதேச சிறுவர் தினமான அன்றைய நாள் இலங்கை அரசால் கூரமாக படுகொலை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் இளைய மகன் செல்வன் பிரபாகரன் பாலச்சந்திரன் அவர்களது 25th அகவை நாளும் ஆகும். முள்ளிவாய்க்கால் மண்ணில் கொத்து கொத்தாக தமிழர்களை கொண்டொழித்த இனவாத அரசின் கூரமுகத்தை இந்த உலகுக்கு எண்பித்த ஆகப்பெரும் போர் குற்றச்சாட்சியமாய் இசைப்பிரியாவின் இறுதிக்கணங்களும் பாலச்சந்திரனின் படுகொலையும் அமைந்திருந்தது. சுற்றிவர மண் மூட்டைகளால் சூழப்பட்ட ஒரு மரப்பலகையில் கையில் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டும் கையருகே ஒரு நீர்க்குவலையுமாக எந்த சலனமுமற்று எதையோ விரித்து பார்த்தபடி அமர்ந்திருந்த 12 பாலகன் பாலச்சந்திரனின் புகைப்படத்தையும் அதே பாலச்சந்திரன் மேலாடையற்ற மார்பில் 5 துப்பாக்கி சின்னங்கள் துளைத்த அடையாளத்தோடு உயிர் பிரிந்த நிலையில் தரையில் கிடந்த புகைப்படத்தையும் சனல் போர் தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த கணங்கள் உலக பரப்பெங்கும் வாழும் இதயமுள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் இனம் மொழி மதம் கடந்து இரத்த கண்ணீர் வடிக்க செய்திருந்தது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் இளைய மகன் என்ற ஒற்றை காரணமே 12 பாலகனான பாலச்சந்திரனை கோரமாக படுகொலை செய்த இந்த இனவரி அரசின் உயிர்ப்பலி பசிக்கு போதுமானதாக இருந்தது. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா, ஜனாதிபதி அமெரிக்கா போனதுக்கு அப்புறமா அவரோட பேரனோட இருந்து ஒரு ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தார். அப்ப அவருக்கே எவ்வளவு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கும் அவருடைய பேரனை பார்க்கும்போது. இந்த மாதிரி தானே காரணங்களாக்கப்பட்டவர்கள் வந்து அவங்களுடைய உறவுகளை தேடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுத்த நேரத்துல சரணடைந்த சிலருக்கு வந்து இன்னும் நீதி கிடைக்கல, அது சம்பந்தமாக சர்வதேச விசாரணைகள் வந்து இடம்பெறணும், கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சு, காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்புல சர்வதேச இருக்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் இன்று காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள்
தங்களுடைய தந்தையர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து விடைபெறுகின்றேன். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல்பி ரீஸ் நிறைய பேசியிருந்தாரு, ஆனா அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்னன்னா, மதில்களை கட்டுறதுக்கு பதிலாக இனங்களுக்கு இடையிலான உறவு பாலத்தை நம்ம கட்டி எழுப்புவோம் அப்படின்னு. கண்டிப்பா அவர் சொன்னது வந்து நடக்கணும். என்னன்னா, இனங்களுக்கு இடையிலான உறவு பாலம் கட்டப்பட்டால்தான் மனுஷன் வந்து இங்க நிம்மதியா வாழ முடியும், இல்லைன்னா அடிச்சிட்டு சாகணும் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சோ தேரர்களுடைய சைடு ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. அவங்கள பத்தி நம்ம பேசணும்னா இன்னொரு சாப்டர் வந்து நம்ம எடுக்கணும். இந்த கோடீஸ்வரர்களின் ரகசிய சொத்துக்கள் தொடர்பான அந்த ஆவணம் பெண்டோரா அப்படிங்கிற ஆவணத்துல வந்து இலங்கையின் ராஜபக்ஷ ராஜபக்ஷ இருக்காங்க நிருபமா ராஜபக்ஷ அவர்கள் அவருடைய கணவர் அவர்கள் அதை வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க நிருபமா ராஜபக்ஷ அவர்கள் அவங்களோட பேர்ல இருக்கு அப்படிங்கிற பட்டியல வந்து அந்த ஆவணம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அது ஒரு பெரிய சாப்டர் நான் வந்து ஷோர்ட்டா சொல்லிக்க விரும்புறேன் அதுல வந்து நிருபமா ராஜபக்ஷ அவர்கள் இருக்காங்க ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு வந்து அதிபதியா இருக்காங்க இந்த விஷயம் வந்து வெளியே லீக் ஆயிருச்சு ஆனாலும் வந்து இன்னைக்கு வந்து காணி
ஏன் இவங்களை இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அது சம்பந்தமாக நாங்கள் விசாரிப்போம், எங்களுக்கு இன்னும் முறைப்பாடு கிடைக்கல, முறைப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய சொத்துக்கள் தொடர்பாக நாங்கள் வந்து விசாரிப்போம் சொல்லியிருந்தாங்க. இதில் ரஷ்ய அதிபர் வந்து இருக்காரு, விளாடிமிர் புட்டின் இருக்காரு, மற்றது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சொத்துக்கள் வந்து சேர்த்து வைத்ததாக அது வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அது அது சம்பந்தமாக ஒரு விஷயம் வந்து வெளியாகிருக்கு. இதுக்கு இடையில கடந்த செப்டம்பர் 6 வெளிக்கடை சிறைச்சாலையிலையும், 12 அனுராதபுர சிறைச்சாலைக்கும் போய் சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத் அவர்கள் கண்ணை வச்சு, நெத்திக்கு மேல கண்ணை வச்சு அவங்கள மிரட்டி, இப்படி நிறைய பேரை வந்து தமிழ் கைதிகளை வந்து அச்சுறுத்தியதுனால அவங்க ஒரு 8 சேர்ந்து அந்த கைதிகள், அது அவர் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா பூபாலசிங்கம் சூரியபாலன், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 8 சேர்த்து அவர் மீது ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்குரிய பாதுகாப்பை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சிறைச்சாலை கைதிகளுக்கு கூட இங்கே வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த வழக்கு வந்து இன்னைக்கு மனுதாரர் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் வந்து ஆஜராகி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் பேசலாம், டைம் கிடையாது. ஸோ மர்ஜான் ஃபலீல் அவர்களுக்கு நன்றிகள், நல்லா பேசியிருந்தீங்க. சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருந்தார்கள், நிறைய பேர் பேசியிருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம போட முடியாது இல்லையா. என்னதான் நடந்தாலும் நாம் ஒத்துமையா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், இந்த நாடு ஒற்றுமையா இருக்கணும், நாடு வளம் பெற்று இருக்கணும், எப்பயுமே நம்ம எல்லாம் ஹாப்பியா இருக்கணும், அதான் நமக்கு தேவை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.